ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் பாக்குறோம். பார்க்கும் போதே சண்டே எல்லாம் ஆரம்பிக்கணுமா? இப்படி இருந்தா எப்படி? என்ன பண்ணும் நினைக்கிற ராம், உன்னை பார்த்ததும் லவ் யூ ராம்னு சொல்லி ஹக் பண்ணி சிரிச்சு பேசணும் நினைக்கிறியா? என்னால பொய்யா கூட சிரிக்க முடியல ராம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு இவ்ளோ டிராமாவா? கொஞ்ச நேரமா ராம், 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராம். நீ உன் வீட்டுல வந்து பேசுவேன். கடைசியா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல வந்து பேசணும்னு தோணிருக்கா? எங்க, உனக்கு சினிமாவை கட்டிட்டு அழுகிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். ஃபோன்லயும் சரி நேர்லயும் சரி, எப்ப பாரு ஒரே டாபிக் தானா? அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத ராம். அதேதான் நானும் சொல்றேன். இங்க பாரு, கடைசி வரைக்கும் கேமரா முன்னாடியே நிக்க முடியாது. கேமரா பின்னாடி ஒரு லைஃப் இருக்குடா. நார்மல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல ஜெயிச்சா எல்லாமே சரியாயிடும். நானே சினிமா பின்னாடி ஓடிட்டு இருக்கேன். சரி, சினிமா தான் உன் பேஷன், அது பின்னாடியே போற. ஆனா உன்னையே நினைச்சிட்டு இருக்க, என்ன எங்க போ சொல்ற? என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா சொல்லு. எல்லாம் சரியாயிடும்னா எல்லாமே தான், நீ நான் நம்ம ஃபியூச்சர் எல்லாமே தான். எனக்கு சினிமா எப்படியோ அது மாதிரிதான் நீன்றது உனக்கே தெரியும்ல. நான் என்ன சொல்ல வரேன்றதே புரிஞ்சுக்க மாட்டேன்ற. இங்க பாரு ராம், உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு 29 வயசு ஆயிடுச்சு. வர்றவன் போறவன் வீட்டுல பொண்ணு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி வாங்குற சம்பளம் எல்லாமே அம்மாவோட மருந்து மாத்திரக்கே சரியா போயிடுது. எனக்கு சொல்லி அழறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு. 5 வருஷமா உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல வந்து பேசி கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படிதான் பேசுவல்ல? சும்மா உனக்கு தான் குடும்பம் கஷ்டம் எல்லாம் இருக்கிற மாதிரி பேசாத. இருக்கிறது கூட இடம் இல்லாம வேலைக்காக எங்கெங்கயோ தேடி யாருனே தெரியாதவகிட்ட எல்லாம் அசிங்கப்பட்டு ஒரு நாள் சம்பளத்துக்காக அவ சொல்ற எல்லா வேலையும் பார்த்து இப்பதான் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சு பிடிச்சு மேல வந்துடலான்னு பார்த்தா எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சரி ஓகே, முடிஞ்சதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனா இனிமேலும் என்னால இப்படி இருக்க முடியாது ராம். ஆல்ரெடி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? நம்ம விஷயத்த பத்தி வீட்டில் எடுத்து சொல்லு. இன்னைக்கே கூட எங்க வீட்டில் வந்து பேசு. ஓகே தான். என்ன இருக்குன்னு என்ன வந்து பேச சொல்ற? இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு வருஷம் மட்டும் டைம் கூட, நானே வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன் ப்ளீஸ். இதே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பேன். எல்லா நேரமும் என்னால இதே கேட்டுட்டு இருக்க முடியாது ராம். உன்னே எங்க வீட்டுல வந்து பேசு, இல்லனா என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நடக்கிறது நடக்கட்டும்னா எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னு அம்மா கிட்ட வந்து பேசு, இல்லனா இங்க எல்லாத்தையும் இப்படியே முடிச்சுக்கலாம். அதானே பார்த்தேன், எல்லாம் முடிச்சுக்கலாம்னா பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படிதானே? ஆமா, என்னால இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. என்ன சுத்தி நடக்கிறது எதுவுமே கண்டுக்காம உன்னை மட்டும் நினைச்சிட்டு உன் பின்னாடி நான் வந்ததெல்லாம் போதும். நான் உனக்காக இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணனா அது எனக்கு தான் கஷ்டம். இப்ப என்னதான் சொல்ல வர? இங்க பாடுறாம், எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு. என்னால இப்ப அப்படிதான் பார்க்க முடியுது. அதான் நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு ராம், இப்போவும் உன்னை வீட்டுல வந்து பேசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். போதும் டி, சும்மா நடிச்சதெல்லாம் போதும். இந்நேரம் வேற யாரையும் பார்த்து வச்சிருக்க மாட்டேன். என்ன நிச்சயம்? Thank you.
ஹலோ ராம், ராம் கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க கீர்த்தி. ராம், நான் வந்துட்டேன், பார்க்கிங்ல தான் நிக்கிறேன். நான் உள்ள தான் இருக்கேன். உள்ள எங்க? உள்ள 4th டேபிள். ஓகே, நான் வந்துறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவ்வளோ கேவலமான கனவா? ஹாய். ஹலோ. ஹாய். என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓகேயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஐ அம் ஓகே தான். உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்றீங்க. அப்புறம் சார், பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க இல்ல? அடா, அப்படிலாம் இல்லைங்க. 2 வருஷமா ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? அடே, அதெல்லாம் கிடைச்சிருங்க சீக்கிரமே. ஏதோ சொல்றீங்க, உங்க வாய்மூர்த்தம் பழகிதான் பார்க்கலாம். குட் மார்னிங் சார். ஹாய் ப்ரோ. ஒரு ஆர்டர் ப்ளீஸ் சார். ஒரு கேப்பிச்சினோ, ஒரு கோல்ட் காஃபி. ஆர்டர் வில் பி இன் 10 மினிட்ஸ் சார். ஓகே ப்ரோ. எனக்கு கோல்ட் காஃபி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, உங்க இன்ஸ்டா ஸ்டோரி எதை பார்த்தாலும் கோல்ட் காஃபி பிடிக்கும் தானேங்க ஸ்டோரி போட்டிருக்கீங்க? ஓ, சரி 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 சரி, ஓகே. கீர்த்தி, மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம் பார்க்கலாம். டைம் கிடைக்கும்போது ஷோராக மீட் பண்ணலாம். எங்க பார்த்து பத்திரமா போயிருவீங்க தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் பார்த்து பத்திரமா போய்க்கிறேன். சரி, ஓகே, ஓகேங்க. ராம், உங்க பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறீங்களா? போலாங்க, வாங்க. வரேன்.